ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, டுடேஸ் ஈவெண்ட்ஸ் போனீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட் வந்துருக்கும். என்னென்ன ஈவெண்ட்னா, ஒன்று சூப்பர் மைனர். சூப்பர் மைனர் யூஸ் பண்ணி மல்டிப்ளேயர் பேட்டிலில் 20 பேட்டில் வின் பண்ணிங்கன்னா ஒரு புக் ஆஃப் ஃபைட்டிங் தராங்க. வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்டிப்ளேயர் பேட்டிலில் ரெண்டு டிராகன் யூஸ் பண்ணி 10 அட்டாக் போட்டோம்னா ஒரு ரிசோர்ஸ் போர்ஷன் தராங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டை எப்படி நீங்கள் முடிக்கலாம், அதாவது இந்த டிராகன் ஈவெண்ட்டை எப்படி ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இந்த சூப்பர் மேனர் ஈவெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதில் 20 அட்டாக், இதில் 10 அட்டாக்னால் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணி உடனே முடிச்சிடலாம். அதுக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்குது, அதனால் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சூப்பர் மைனரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிராகன். ஓகே, இதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்க ஆர்மி என்னென்னா, நம்மளோட ஹைப்ரிட் ஆர்மி தான். ஹைப்ரிட் ஆர்மி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரூப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி டிராகன், ரெண்டு பேபி டிராகன், 3 பலூன் யூஸ் பண்ணுவோம். அதையும் எலிமினேட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ரெண்டு டிராகனை உள்ளே திணிச்சிருக்கோம். பட் ரெண்டு டிராகனுக்கு 40 ஸ்பேஸ் ஆச்சு, நீங்கள் 30 ஸ்பேஸ் சொல்லிட்டு என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் மைனர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மைனர்ஸ் வந்து 18 மைனர்ஸ், அதுலேருந்தும் ஃபியூ மைனர்ஸ் எலிமினேட் பண்ணியாச்சு. பட் இந்த ஆர்மிக்குள்ளே நம்ம ரெண்டு டிராகன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நீங்கள் ஃபுல் ஆர்மியை வந்து ஏரில் எடுத்துகிட்டு போய் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் அட்டாக்கரோ இல்லை எலக்ட்ரோ டிராகன் அட்டாக்கரோ இருந்தீங்கன்னா ஒரே ஒரு டிராகன் ரெண்டு பலூனை ரிமூவ் பண்ணிவிட்டு டிராகன் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 40 ஸ்பேஸ் தான் வரும், ரெண்டு டிராகன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த இவெண்ட் முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்ம டார்கெட் பண்ண போகிற பேஸ் வந்து இந்த பேஸ் தான். TH14 ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டான், தலைவர் TH15 அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் வால்ஸ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே TH15 போயிட்டுருக்கான். யாரெல்லாம் பொறிச்செடுக்க போகிறான்னு தெரில. சரி, நம்மளோட டார்கெட் என்னென்னா, டவுனால் ஆக்டிவாகி அடிக்க போகிறது கிடையாது, டிஸ்டாய் ஆக போகிறது கிடையாது. அதனால் நம்மளோட டார்கெட் வந்து நம்ம குயினை வச்சு ஈகிள் ஹெட்லேயே டேக் டவுன் பண்ணணும். அதான் நம்மளோட பிளான். நம்மளோட குயினை வச்சு கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட ஹைப்ரிட் ஆர்மி மொத்தமாக உள்ளே அனுப்ப போகிறோம். உள்ளே அனுப்பிச்சுட்டு கிராண்ட் அபிலிட்டி போட்டோம்னா கிளியர் ஆகிடும். இதுதான் நம்மளோட பிளான். ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்மளோட குயினை இறக்கி விட்டுட்டு ஹீலர்ஸ் இறக்குறோம். ஹீலர்ஸ் இறக்கி விட்டு இந்த டிராகன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பேபி டிராகன் ஃபனலிங்காக யூஸ் பண்ணோம். பலூன் வந்து இன் பிட்வீனில் இருக்கிற ட்ராப்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக அதே தான் பண்ண போகிறோம். இந்த டிராகன்ஸையும் வச்சு ஃபனலிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு அர்சர்டர் வந்து குயினை டார்கெட் பண்ணவுடனே அதுக்கப்புறம் அந்த டிராகன் அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஃபனலிங்காக ஒரு டிராகனை இறக்கி விட்டோம். அடுத்து அர்சர்டவர் டார்கெட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் ஒன் மோர் டிராகன் வந்து அந்த பக்கம் ஃபனலிங்காக இறக்கி விட்டோம். பட் வால் பிரேக்கரை இறக்கி விட்டால் அவன் எங்கேயோ போய் வாழை உடைக்கிறான் பைத்தியக்காரன். சரி ஓகே, இந்த தடவை இறக்கி விட்டால் கரெக்டாக ஜெம் பாக்ஸ் கிட்டே போய் வாழை உடப்பான் அப்படின்னு எதிர்பார்த்து ரேஞ்செல்லாம் போட்டேன். பையன் ஒரே ஒரு வாழை மட்டும் உடச்சிட்டு அப்படியே விட்டுட்டான். ரெண்டாவது வாழை உடச்சிருந்தானா உள்ளே பூந்து எல்லாத்தையும் டேக் டவுன் பண்ணியிருக்கும் குயின். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குயின் வந்து வெளியே வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. டைம் ஃபைல் ஆகும், கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் தான் இருக்குது இந்த ரிமைனிங் பார்த்திங்கன்னா. அதனால் நம்மளோட சீஜ் பேராக்ஸ் அப்புறம் கிங் அதை இறக்கி விட ஆரம்பித்தாச்சு. அவங்க கொஞ்ச நேரம் ஃபனலிங் பண்ணாங்கன்னா நம்மளோட ஹைப்ரிட் ஆர்மியை உள்ள அமைச்சிடலாம். அடுத்ததாக குயினுக்கு ஒரு ரேஞ்சை போட்டு நம்மளோட ஹைப்ரிட் ஆர்மியை டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த இடத்துல ஜெயின்ட் பாம் வேணால் வச்சுருப்பானோ அப்படின்றது டவுட்டாக இருக்குது. கிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுவானா? சரி ஓகே, இறக்கி விடும், அவ்வளோதான். டைம் இல்லை, 1.5 நிமிஷம் தான் இருக்குது. 1:20 தான் இருக்குது. ஓகே, நினச்ச மாதிரி ஜெயின்ட் பாம் வச்சுருக்கேன். ஏன்னா ஹிட் அண்டஸில் வச்சுருந்தான், நிறையா வச்சுருந்தான். அதனால் ஒரே ஒரு ஹீலிங்கை போட்டு விட்டுட்டு ரெண்டு ஃப்ரீஸ், ரெண்டு ஸ்கேட் ஷாட்டையும் கண்டினியூஸாக ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃப்ரீஸ் போட்டு அடுத்ததாக நம்மளோட கிராண்ட் வாடன் எபிலிட்டி ட்ரிகர் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக ஒன் மோர் ஹீலிங் ஃபார் அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ கிட்ட. அடுத்ததாக ரேஞ்ச் ஃபார் குயின், ஒரே ஒரு ஃப்ரீஸ் இருக்குது, அது வேறு வழி இல்லை. அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ மேலே போட்டு விட்ற வேண்டியதான். ஏதாவது ரொம்ப அடிக்குது இந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ. பட்டு நான் ஸ்கேட்டர் ஷாட்டை சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி தூக்கி போட்டேன். பட் ஸ்கேட்டர் ஷாட் அன்ஃபார்ச்சுனேட் உடஞ்சி போச்சு. ரிமைனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் 40 செகண்ட்ஸாக இருக்குது. இன்னும் இவ்வளோ பெரிய பேஸ் இருக்குது, எப்படி கேர் பண்ணுவாங்க தெரியலையே. ஒரு மல்டி டார்கெட் இன்ஃபர்னோருக்கு ரெண்டு எக்ஸ்போ இருக்குது, டவுன் ஹால் இருக்குது, ரெண்டு 3 எக்ஸ்போ இருக்குது. குயின் வித் எபிலிட்டியோட அவைலபிளாக இருக்குது. பட் RCVயோடு இருக்கா, அது வரைக்கும் நமக்கு நல்லது. வி காட் இட் கிளியர்டு. 24 செகண்டு பாருங்களேன், அப்பையும் 15 செகண்ட் ரிமைனிங் வச்சு அட்டாக்கை முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு அட்டாக், நல்ல ஒரு டைமிங், நல்ல ஒரு லூட், நல்ல ஒரு ட்ராஃபி. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இன்னொரு அட்டாக் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இது நம்மளோட ஃபைனல் அட்டாக். அதாவது அதுக்குள்ளே 9 அட்டாக் முடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா இன்பிட்டுவில் எல்லா வீடியோ நான் சொருவ விரும்பலை. சொருவிட்டேன் அப்படின்னா வீடியோ வந்து எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 ஹவர் கிட்ட போயிடும்.
அதனால் நான் ஃபஸ்ட் அட்டாக் அண்ட் லாஸ்ட் அட்டாக் அதை மட்டும் காட்ட போகிறேன். இந்த பேஸில் வந்து வால்ஸ் மட்டும் மேக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால, பட் லூட்லாம் ரீசனபிளாக வச்சுருந்தேன். டிராஃபிக் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. டிராஃபிக் பட் நமக்கு முக்கியம் கிடையாது, நமக்கு லூட்டு தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்மளோட குயினை பேஸோட டாப்பில் இறக்கிட்டு ஹீலர்ஸ் இறக்கி வால் பிரேக் அடிச்சு வாழை ஓப்பன் பண்ணியாச்சு. இனிஷியலாகவே ரெண்டு அரிசர் டவர் வச்சுருக்கான், அதனால் ரெண்டு அரிசர் டவர் எப்போ குயினை டார்கெட் பண்ணதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ட்ராகன் இறக்கி ஃபைனலுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிங் வந்து அப்ரோச் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ரேஞ்சை போட்டு விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு வால் பிரேக்கர் இருக்காய் பார்த்தீங்களா, அதை வச்சு விட்டுனா எனக்கு தெரிஞ்சு டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே குயின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட கிங் இறக்கி ஃபைனலி இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே ரெண்டு வால் பிரேக்கர் வச்சுட்டேன், பட் ஒரு வால் பிரேக்கர் உடச்சிட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டான், அதுக்குள்ளே குயின் வெளியே போயிடுச்சு. அப்படிங்கிற காரணத்தினால குயின் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது, ஏன்னா ஏர் டிஃபென்ஸையும் போட்டு தள்ளாது, டவுன் ஹாலையும் போட்டு தள்ளாது. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணால் வரைக்காவது ஹைபிட் ஆர்மி இறக்கலாம் அப்படின்னு சொல்லி பேஸோட சைடில் ஹைபிட் ஆர்மி இறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈகிளட்ல இது ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளோட கிங் இந்த பக்கம் சைடில் ஃபனலிங் பண்ணி பக்காவாக போயிட்டுருக்காப்புல. அடுத்ததான் கிராண்ட் பேடன் பின்னாடியே நம்மளோட ஆர்சி இறக்கி விட்டு ஒரே ஒரு ஹீலிங் ஸ்பெல்லை போட்டு விட்டுருக்கோம். பட் கண்டினியூஸாக வந்து அந்த மல்டி டார்கெட் இன்ஃபன் ஏர் டிஃபென்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஹீலர்ஸ் அப்புறம் போட்டு தெளிச்சு அந்த ஏர் டிஃபென்ஸு. ஒரு ஸ்கேட்டர் ஷாட்டை காலி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பெல்லையும் தின்னுட்டாங்க. ஏன்னா டவுன் ஹால் வேறு இருக்குது, கிராண்ட் எபிலிட்டியை ட்ரிகர் பண்ண வேண்டியதுதான். இந்த பக்கம் கிங் வித் எபிலிட்டி ட்ரிகர் ஆயிடுச்சு, பட்டு ஃபைனலாக ஒரே ஒரு ரேஞ்ச் அது குயினுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் டவுன் ஹால் பாய்சன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக என்னோடய ட்ரூஸ் மேலே போட்டிருக்கேன். நல்லா கிராண்டோட எபிலிட்டியும் ட்ரிகர் பண்ணிவிட்டு ஆர்சியோட எபிலிட்டியை ட்ரிகர் பண்ணேன் அப்படின்னா எல்லா டிஃபென்ஸும் காலி முடிஞ்சு போச்சு. வி காட் இட். இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சாச்சு, 1.5 நிமிஷம் இருக்குது, சாரி 1 மினிட் 20 செகண்ட்ஸ் இருக்க சொல்ல முடிச்சிருக்கோம் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே. அடுத்து ரிசோர்ஸஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷத்தில் முடிச்சிருவாயே நினைக்கிறேன், 1 நிமிஷம் மிச்சம் வச்சு முடிப்பாயே நினைக்கிறேன். போன அட்டாக் தான் படுத்தி எடுத்துட்டாங்க, ரொம்ப நேரம் நம்ம குயினை வச்சே ஓடிட்டோம், அதுதான் பிரச்சனை. ஓகே, கரெக்டாக 1 நிமிஷம் 1 செகண்டில் முடிச்சிருக்காங்க, நல்ல ஒரு நூட். ஓகே, இந்த அட்டாக்கோட நம்மளோட ஈவெண்ட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, நமக்கு வந்து ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. விசார்ட் விசார்ட் ஈவெண்ட் நம்ம வந்து ஜெம்மா கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா 400 எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் 10 ஜெம் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிசார்ட் பிசார்ட், அதாவது ட்ராகனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மல்டிப்ளேயர் பேட்டில் 10 பேட்டில் ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன சிம்பிள் வீடியோ பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.